நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, இந்த வீட்லயே நாங்க தான் கொஞ்சம் வயசானவங்க. அப்ப மத்தவங்களாம் ரொம்ப வயசானவங்களா? நாங்க தான் மூத்த குடிமகன் சொல்றான். சுமார் 60 வருஷத்துக்கு முன்னால பொழப்பு தேடி நான் சென்னைக்கு வந்தேன். என்ன தேடி இவன் வந்தான். இவர் ஏன் சார் உங்களை தேடி வந்தாரு? வரும்போது அவனோட செருப்பை நான் போட்டுட்டு வந்துட்டேன். அதை வாங்கறதுக்கு தான் இந்த பிசினாரி பின்னாடியே வந்தான். வரும்போது கோபமா தான் வந்தேன். இங்க வந்த உடனே இவன் செருப்பு இல்லாம கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேக்கல தம்பி. அதான் என்னோட 2 செருப்புல ஒரு செருப்பை இவனுக்கு கொடுத்துட்டேன். வலது கால் செருப்பை நானும் இடது கால் செருப்பை இவனும் போட்டுக்கிட்டு சென்னையில பழப்பு தேடி தெரு தெருவா அலைஞ்சோம். அப்படி அலைஞ்சதுல எனக்கு இடது கால்லயும் இவனுக்கு வலது கால்லயும் கொப்பளம் வந்துருச்சு தம்பி. இல்லதே கொப்பளம் வந்துருச்சா? ஆமா தம்பி, இடது கால்ல தான் கொப்பளம் வந்துருச்சுன்னு அவனோட இடது கால் செருப்பை வாங்கி நான் போட்டுக்கிட்டு என்னோட வலது கால் செருப்பை அவன் கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி மாத்தி போட்டோட கொப்பளம் போயிடுச்சு சார். சும்மா தமாசு பண்ணாதீங்க தம்பி. இந்த தடவை எனக்கு வலது கால்லயும் அவனுக்கு இடது கால்லயும் கொப்பளம் வந்துருச்சு தம்பி. என்னது ராஜசேகர் சென்டா? சென்ட் மட்டும் இல்ல, ராஜசேகர் சட்டை, ராஜசேகர் பேண்ட், ராஜசேகர் கோட், ராஜசேகர் பனியன், ராஜசேகர் ஜெட்டி, இப்படி நான் யூஸ் பண்றது எல்லாமே ராஜசேகர் தான். ராஜசேகர் ஒரு ப்ராடக்ட்ட நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே சார். இதோ நிக்கிறாரு, இவர்தான் ராஜசேகர், இவர்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சுருக்கமா சொல்ல போனா பாடி மட்டும் தான் வருது, ப்ராப்பர்ட்டி எல்லாமே என்னது? எஸ், அந்த அளவுக்கு நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இருக்கானே, இவன் தான் என் பையன் சிவகுமார். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அதுக்கு பழி வாங்கியே தீர்வேன. எங்க அப்பா தேடு கண்டுபிடிச்சு அந்த குண்டு முஞ்சிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இவங்க போட்டோ போட்டியில நாங்க தாங்க பாதிக்கப்பட்டோம். இன்னும் உங்க வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இவளுங்க இல்லாத நேரத்துல வீட்டுல வேற வேற பொம்பளைங்களா இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நோண்டி நோண்டி கேட்க கூடாது. அது இல்லைங்க, வீட்டுல வேற ஏதாவது பசங்க இருக்காங்களான்னு கேட்டோம். ஓ, ஹீரோ ஹீரோயின கேக்குறீங்களா? சின்ன செல்ல
வந்து மூஞ்ச காட்டுக்குப்பா. நாங்க எவ்வளவுதான் மூஞ்ச காட்டினாலும் இவனுங்க போகவே மாட்டாங்க. இவன் தான் என் பையன் சின்ன, பயங்கர ஃபீல் டைப் டாடி. பாத்தீங்களா இதுக்கே எவ்வளவு ஃபீல் பண்றான்னு. இவன் செல்லா என் ஃப்ரெண்ட் ராஜசேகரோட ஒரே டாக்டர். ஆனா இவன் மேல யார் சந்தேகப்பட்டாலும் இவனுக்கு பிடிக்காது. நேத்துக்கு இப்படிதான் பாருங்க, எங்க வீட்டுல ஒரு நெக்லஸ் தொலைஞ்சு போச்சு. ஏமா செல்லா அந்த நெக்லஸ பாத்தியான்னு கேட்டோம். என்னது என்னைய சந்தேகப்படுறீங்களான்னு தாம் தும்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டா. சரி சரி உன்ன நாங்க சந்தேகப்படல, கன்ஃபார்மா நீ தான் அந்த நெக்லஸ தேடி இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கூல் டவுன் ஆனா. இதுதான் எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல இருக்க பசங்க யாரும் எங்களை கேட்காம எதையுமே செய்ய மாட்டாங்க. தாத்தா உன்னை விஷ வச்சு சாவடிக்கலாம்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா இத கூட எங்களை கேட்டுத்தான் செய்யறாங்க. சின்ன இந்த விஷம் எல்லாம் வேணாம், தாத்தாக்கு குமட்டிட்டு வரும். ஈஃபில் டவர் இருக்குல்ல, ஈஃபில் டவர் அது மேல கூட்டிட்டு போய் அங்க இருந்து கீழே தள்ளி விட்டினா ஒரு எலும்பு கூட தேராதுரா, ஒரு எலும்பு கூட தேராது. அப்பா அதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்கணும்ப்பா. நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடுறீங்க? சட்டு புட்டு ரெண்டு பேருக்கு பாஸ்போர்ட் எடுத்து சந்தோஷமா தள்ளி விட வேண்டியதுனா. எங்க குடும்பத்துக்கெல்லாம் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்கப்பா. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எங்க குடும்பம் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கணும், போட்டோல கூட தனித்தனியா பிரிய கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலயே குடும்பத்தோட குரூப்பா நின்னு போஸ் கொடுத்தோம். அது ஒரு தப்பாங்க, அதுக்கு போய் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சார் இந்த குடும்பத்தினால போர் முத்தி பிரிக்கலாம்னு இங்க வந்தோம். ஆனா நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல கூட பிரியாம ஒண்ணா இருக்கீங்க. எங்களால இனிமேட்டு உங்களை பிரிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன சின்ன செல்லா ரெண்டு பேரும் ஜோடியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடுங்க. நமக்கு வம்பே வேணாம், ஜோடி எல்லாம் எதுக்கு, தனித்தனியாவே ஆடுங்க. சின்ன நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு நம் ஜோடி வீடு. என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல தாத்தா. வேற ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லுங்க தாத்தா. என்கிட்ட கடைசியா
ஒரே ஒரு யோசனை இருக்கு. நீ அந்த பொண்ணுக்கு ஒரு ரிங் கொடுத்தினா அவ கரெக்ட் ஆயிடுவா. அவகிட்ட போன் இல்ல தாத்தா. அப்படி இருந்தா ஒரு ரிங் என்ன, போன் பண்ணி எத்தனை ரிங் வேணாலும் கொடுப்பேன். ஏண்டா நீங்க உங்க அப்பா மாதிரியே அறிவு கட்டத்தனமா பேசுற. நான் சொன்னது போன் ரிங் இல்லடா, கோல்டு ரிங். கோல்டு ரிங் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்க தாத்தா போவேன்? என்னடா நீ எந்த யோசனை சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்கிற. ஆமா நீ எந்த பொண்ணை தான் லவ் பண்ற? அது அது வந்து அது வந்து நம்ம செல்லதான் தாத்தா. நான் சொல்லுறத எல்லாரும் நல்லா கேட்டுங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கிறது பார்த்து இதே மாதிரி நாயும் நரியும் ஏன் ஒத்துமையா இல்ல, எலியும் பூனையும் ஏன் ஒத்துமையா இல்ல, கீரியும் பாம்பும் ஏன் ஒத்துமையா இல்லைன்னு கண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம உடனே திருஷ்டி சுத்தி பூசணிக்காய் உடைக்கணும். அதுக்குதான் நம்ம வீட்டுல ரெண்டு மருமகளுக்கு பூசணிக்காய் மாதிரி இருக்கிறாங்களே, எவ்வளவு ஒத்தி தூக்கி போட்டு உடைக்கணும். இப்படி எல்லாம் பேசுறேன், வாயெல்லாம் உடைக்கூடாதுப்பா, பூசணிக்காய் தான் உடைக்கணும். நான் சும்மா பேசாதீங்க சின்ன. பூசணிக்காய் போடுறதுக்கு யார் யார் எவ்வளோ ஷேர் தராங்கன்னு வாங்கி கணக்கு சொல்லு, எழுதணும். ஆமாம், இது பெரிய அம்பானி ஷேரு. பூசணிக்காய் போடுறதுக்காக ஆளுக்கு 10 பைசாவை கையில் வச்சுருக்கானுங்க. இதை கணக்கு வேறு எழுதணுமா? எழுதணும் சின்ன. இந்த சின்ன விஷயத்துக்காக நாளைக்கு நம்ம ரெண்டு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு எனக்கு தான் பிரச்சனை வந்துடும் சின்ன. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது. இந்த என்னுடைய ஷேர். முதல் ஷேர் 50 காசு அப்பாது. என்னுடைய ஷேர். இந்த 1 ரூபா அம்மாது. 3வது ஷேர் 25 பைசா ஆன்ட்டிது. என்னோட ஷேர். 4வது ஷேர் 1 ரூபா அங்கிள்து. ஷேர். 5வது ஷேர் 5 ரூபா செல்லாது. சின்ன என்ன செல்லா, நான் கொடுத்த காசு நீ எப்படி செல்லாதுன்னு சொல்ல? செல்லாத செல்லாதுன்னு சொல்ல முடியும்? பேசாத செல்லா. இல்ல சின்ன, இந்த வார்த்தையை வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் தாங்கியிருப்பேன். ஆனா ஏன் சின்ன, நான் கொடுத்த காசு செல்லாதுன்னு சொன்னா கிட்டால எப்படி தாங்கிக்க முடியும்? ஐயோ செல்லா, நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுட்டு செல்லா. அங்கிள் நீங்களா சொல்லுங்க. அங்கிள் டேய், என் பொண்ணு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தானா? அவன் கொடுத்த காசு செல்லாதுன்னு சொல்றியா? அப்படி நான் என்ன அங்கிள் தப்பா சொல்லிட்டேன்? நீங்க கொடுத்த காசு அங்கிள்னு சொல்லும்போது செல்லா கொடுத்த காசு செல்லாதுன்னு சொல்ல முடியும்? என்ன தைரியம் தான் மறுபடியும் என் பொண்ணு கொடுத்த காசு செல்லாதுன்னு சொல்ல தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி என் பையன் மேல கை வச்சிருப்பேன். உன் பையன் மட்டும் இல்லடா, உங்க அப்பனே அடிப்பண்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா மேல கை வச்சிருப்பேன். உங்க அப்பனை மட்டும் இல்லடா, சபா.